நம்ம வந்து மனதில் அழுக்குகள் நீங்க பெற வேண்டும் என்றால் நீங்கள் தவம் நீண்ட நேர தவம் ஆற்றுவதற்கு உங்களை நீங்க தயார்படுத்திக்கணும். புரிஞ்சுதுங்களா? திருமூலர் அதை சொல்லுவார், சூரியகாந்தம் சூழ் பஞ்சை சுட்டிடா. புரிஞ்சுதுங்களா? அதாவது சூரியகாந்தம் வந்து சூரிய வெளிச்சம் வந்து பஞ்சை வந்து எரிச்சிடாது, ஆனால் அது ரொம்ப ஒரு குளியாடியை வைத்து ஃபோக்கஸ் பண்ணி ஆழ்ந்து அந்த பஞ்சில் காட்டும்போது அது எரிஞ்சு தக்க தக்கன்னு எரிஞ்சு அழிஞ்சிடும். அதே மாதிரி தான் நமக்குள் இருக்கும் லஸ்ட் அழுக்குகள் அழிய வேண்டும் என்றால் நமக்குள் நாம் ஆழ்ந்து தவமாற்றி கொண்டிருக்கும் போது வான்காந்த ஆற்றல் நிறைய 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 உள்ளிருக்கிற லஸ்டெல்லாம் பியூரிஃபை ஆகி பியூரிஃபை ஆகி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வில் பவர் அதிகம் உள்ள இது போன்ற விஷயங்களை கடந்து நிற்கும் மனிதராக நம்மளால் மாற முடியும். இது எப்போ இன்னும் வலிமையடையும்னு கேட்டிங்கன்னா, தவம் என்பது நாம் சூரியனுக்கு நேராக அதாவது இறை ஒளியில் நம்முடைய உடலை வந்து மனதை வந்து காட்டுற மாதிரி, அதில் குளியாடி அப்படின்றது நம்முடைய பிரம்மச்சரியம் தான் ஆச்சுங்களா. இதில் பிரம்மச்சரிய நாட்கள் அதிகரிக்க அதிகரிக்க அந்த வான்காந்த ஆற்றலை அபரிமிதமாக ஈர்க்கும் திறன் நமக்கு கிடைச்சிரும். அப்போது அந்த லஸ்ட் இப்போ பாருங்க, 90 நாள் கடந்தவங்களுக்கெல்லாம் எளிமையாக இருக்கும், 48 நாள் கடந்தவங்களுக்கெல்லாம் இந்த பிரம்மச்சரிய பயணத்தில் போகிறது மிக எளிமையாக இருக்கும். ஆகவே நாம் லஸ்ட்டை கடக்க வேண்டும் என்றால், லஸ்ட்டை கடக்க வேண்டும்னா என்ன பண்ணணுங்க, அதிகமான தவங்கள் செஞ்சு நமக்குள் இருக்கும் அழுக்குகளையும் இதையும் கரைப்பதற்கு நம்ம தான் உள்ளே இறங்கி போகணும். ஆரம்ப இடத்துல சொல்லு 24 மணி நேரம் கூட நீங்கள் தவம் பண்ணிகிட்டே இருக்கலாம், தவறே இல்லை, வாய்ப்பு கிடைச்சா பண்ணிகிட்டே இருக்கலாம். ஆண்டவனை தவிர எதுவுமே இல்லைங்க உலகத்தில் நம்ம பிடிச்சிக்கிறதுக்கு. ஆகவே சகோதரர்களே, பிரம்மசரீரத்தில் வலிமையாக இருங்க, தவம் பண்ணுங்க.